ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோனா. இன்னைக்கு தமிழ்ல இவ்வளோ புதுசாக ரிலீஸ் ஆயிருக்க மூவி தான் நாளை யுத்தம். இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போட்டுக்கோங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்புறோம் அவங்க வீடியோக்குள்ள போகலாம். நாளை யுத்தம் 2021 ரிலீஸான ஒரு தமிழ் டப்டு மூவி. இந்த மூவி பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அவைலபிளாக இருக்கு. இதோட ஒரிஜினல் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 2015 மலையாளம்ல ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆனால் ஆனம் லோக்கா மகா யுத்தம்னு சொல்லி ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவி ஜி ஃபைவ்ல ப்ரீமியர் ஆகிட்டு இருக்கு மலையாளம் ஒரிஜினல் வெர்ஷன். தமிழில் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு ஆவரேஜான சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி தான். மூவியோட டேரக்டர் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வருண். இந்த மூவியில் யாராக நடிச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா டொவினோ தாமஸ், நம்ம மாரி டூவில் வில்லனாக நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அபர்ணா கோபிநாத், ஜோஜோஜார்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மூவி ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் சொல்கிறேன். ஸோ இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர், ஒரு போலீஸ், சில கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ரிவால்வ் பண்ணுற ஒரு கேஸை தான் சொல்லியிருப்பாங்க. இந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா இல்லீகலாக பணம் சம்பாதிக்க நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவார். அந்த மாதிரி இவர் பண்ண ஒரு ஆக்டிவிட்டி தான் இந்த ட்ரக் செல்லிங். இதை வந்து யாருக்கிட்ட வித்தருங்கிற ஒரு பிரச்சனை வரும். இதெல்லாத்தையும் போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும். ஒரு செட் ஆஃப் கேங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ டாக்டரோட ஒய்ஃபையும் குழந்தையும் கடத்திட்டு எனக்கு தான் இந்த ட்ரக்லாம் சேல் பண்ணணும்னு சொல்லி கண்டிஷன் போட்டுட்ருப்பாங்க. ஹீரோ வந்து அவங்க குழந்தைய காப்பாற்றினாங்களா இல்லை, குழந்தையும் ஒய்ஃபையும் காப்பாற்றினாங்களா இல்லை, ட்ரக்கெல்லாம் யார்கிட்ட விற்றாங்க, இதுக்கப்புறம் போலீஸ் போய் அந்த கேங்ஸ்டர்ஸ் அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லைன்னு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் கொடுத்துருக்காங்க. பட் எல்லாமே இந்த மூவியில் ஆவரேஜாக இருக்குது, அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இந்த மூவியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் பார்த்தாலும் மூவியோட ஃபோர்ஸ் பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் லவிங் தான் ரொம்ப நீட்டாக இருக்குது. யூடியூப்லேயே இருக்குது. ஸோ ஒன் டைம் வாட்சபிள் தான். ஸோ இந்த மூவியோட ரெண்டாவது பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிங் ஆகட்டும், சினிமோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஆகட்டும், எல்லாமே நார்மலாக ஆவரேஜாக ஓகேவா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 2015 எடுத்து 2020 இதை தமிழ் டப் பண்ணி திரும்ப ஒன் இயர் கழிச்சு யூடியூப்ல தமிழ் டப்ல இப்போ ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூவியில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பார்த்தாலும் இந்த மூவியோட நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு ஸ்டோரி டெம்ப்ளேட் தான், ஒரு ஸ்லோனஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸ்க்ரீன் பிளே ஃபுல்லாகவே ஒரு லேக்னஸும் கூடவே இருந்துகிட்டே இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பார்க்கும் லைட்டாக எனக்கே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மூவி நம்ம தரக்கூடிய ரேட்டிங் 5 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் போட்டு ஏன் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மூவி நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் யூடியூப்லேயே ப்ரீமியர் ஆகிட்டு இருக்கு, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். டாடா, பை பை, சி யூ.